நான் ஒரு விளம்பர மாடல். பேரு பரஞ்சோதி. என் பேரு கல்கி. உங்க பேர் ரொம்ப புதுசா இருக்க. உங்க பேரு பரஞ்சோதி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாவலாசிரியர் கல்கி எழுதின கேரக்டர் இல்லையா? நீங்க ஏன் கையில சிகரெட் லைட்டர் வச்சிருக்கீங்க? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த உத்திய பயன்படுத்தினா சில பேராது சிகரெட் பழக்கத்தை விட்டுற மாட்டாங்களா? நான் சிகரெட் விட்டுட்டேன், ஒரு வாரம் ஆகுது. தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். நான் இல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்க விளம்பர மாடல்னு சொன்னீங்க. உங்க விளம்பர கம்பெனில எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? மனசு உடம்பெல்லாம் துருப்பிடிச்சிரு போல இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு 5000 ரூபாய் தேவைப்படுது. ஒரு ஐடியா சொல்றேன். ஒரே ஒரு நாள் வேலை. ஒரு விளம்பரத்துக்கு மாடலா இருக்கணும். ஆனா நீங்க அதை ஒத்துக்குவீங்களான்னு தெரியல. அப்படியா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. வழக்கமா இந்த மாதிரி விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்க கேர்ள்ஸ் கூச்சப்படுவாங்க, அத ஒரு அவமானமா நினைப்பாங்க. என்ன விளம்பரம் சொல்லுங்க சார். நீ இந்த மாதிரி எய்ட்ஸ் நோய் விளம்பரத்துக்கு போஸ் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? இந்தியாவுல எய்ட்ஸ் நோய் அதிகமாயிட்டு வருதுன்னு நீ பேப்பர் எல்லாம் படிக்கிறல்ல மாதவி. எய்ட்ஸ்ங்கிறது ஒரு செக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதியும் தெரியும் இல்லையா? அதனால செக்ஸ்ங்கிற போது ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? ஒரு கன்னி பொண்ணு, நீ ஏன் விளம்பரம் கொடுக்கணும் இப்படி? கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்க மட்டும் இப்படி விளம்பரம் கொடுக்க முன் வந்துடுறாங்களா? இல்லையே, எய்ட்ஸ்ல இருந்து ஜனங்களை காப்பாத்துற ஒரு கருத்தட சாதனத்துக்கு நான் விளம்பரம் கொடுத்ததுனால என் கற்பா போயிடுச்சு. கஷ்டம்தான் தீர்ந்தது. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா மாதவி? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுநல பணி. இது மூலமா நான் சம்பாதிச்சது 5000 ரூபாய் மணி. இல்லன்னா இந்த பலமாடி கட்டடத்துல தங்கறதுக்கு ஒரு சொந்த குடிசை கிடைச்சிருக்குமா? அதுவும் லலிதா ஜுவல்லரி விளம்பரத்துக்கு கீழே.